ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அது நார்மலாக டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் வந்து மின்சாரத்தை கடத்தாது, ஏன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகம். அந்த ப்ராப்பர்ட்டி இழந்து அதுவும் கரண்ட்டை கடத்த ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். அது எப்படிலாம் நடக்கலாம்னா, ஒரு அஞ்சு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இன்ட்ரின்சிக் பிரேக் டவுன், ரெண்டாவது தெர்மல் பிரேக் டவுன், அடுத்து மூணாவது டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன், நாலாவது எலக்ட்ரோ கெமிக்கல் பிரேக் டவுன், அடுத்து டிஃபெக்ட் பிரேக் டவுன். ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரின்சிக் பிரேக் டவுன் என்னென்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே அந்த பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், வேலன்ஸ் பேண்ட், அதுக்கு மேலே வந்து கண்டக்ஷன் பேண்ட், இந்த ரெண்டுக்குள்ளே கேப், அதான் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி, எனர்ஜி கேப், அதான் டிசைட் பண்ணுது ஒரு மெட்டீரியல் வந்து கண்டக்டரா இல்லை செமிகண்டக்டரா இல்லை இன்சுலேட்டராக இருக்கலாமன்றது. இந்த வேலன்ஸ் பேண்டு கண்டக்ஷன் பேண்டில் கேப் இல்லைன்னா அது கண்டக்டர், கேப் ரொம்ப மாடரேட்டாக இருந்ததுன்னா அது செமிகண்டக்டர், ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் ஆர் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம். ஸோ இன்ட்ரின்சிக் பிரேக் டவுன் எப்படி நடக்கலாம்னா, இப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அந்த வேலன்ஸ் பேண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் ஆஃப் பாண்டிங்கில் இருக்கும். அந்த பாண்டிங்கிலேருந்து அதை ஈஸியாக பிரிக்க முடியாது. பட் அதே வந்து நம்ம கொடுக்குற கரண்ட் வேல்யூ அதிகமாகிடுச்சுன்னு என்னாகலாம்னா, அந்த ஸ்ட்ராங் பாண்டிங் கூட வந்து என்னாகலாம், அது பிரேக் ஆகி எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு அந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு அந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஆனால் அப்படி போகிற எலக்ட்ரான்ஸை நான் தான் கரண்ட்டை பாஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் இன்ட்ரின்சிக் பிரேக் டவுன். அப்படி வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போன எலக்ட்ரான்ஸ் என்னாகணும்னா, திரும்பவும் வந்து இந்த மாதிரி அந்த வேலன்ஸ் பேண்டுக்கு, அதாவது ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வரப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்தராக அங்கிருக்க எலக்ட்ரான்ஸோடு திரும்பவும் வந்து கொலிஷன் மூலமாக எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மற்ற எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணுறதுன்னா, அந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மூலமாக கரண்ட் ஃப்ளோ இன்னும் அதிகமாகச்சுன்னா அதுக்கு பேர் தான் அவலாங்க் பிரேக் டவுன். அடுத்து என்னென்னா, ரெண்டாவது மெத்தட் வந்து தெர்மல் பிரேக் டவுன். நம்ம முந்தின டாப்பிக்கில் பார்த்தோம், டைஎலக்ட்ரிக் லாஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வழியாக ஏசி கரண்ட்டு போச்சுன்னா ஃப்ளோ ஆச்சுன்னு என்னாகும்னா, இங்கே வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும், அதே டைமிங் டிசிபேஷன் ஆகலாம். அதாவது உள்ளக்கு வந்து ஹீட்டு வெப்பம் உருவாகி வெளியேவும் கடத்தப்படலாம். சப்போஸ் நம்ம கொடுக்குற கரண்ட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னு ஆகலாம்னா, அதிகப்படியான ஹீட் உற்பத்தி ஆகி அது அதிகப்படியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்போ இது டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணலாம்னா, அந்த மெட்டீரியலை வந்து மால்டன் ஸ்டேட், அதாவது உரிய நிலை கொண்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டிஷனில் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த மெட்டீரியல் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் தெர்மல் பிரேக் டவுன். மூணாவது வந்து டிஸ்சார்ஜ் பிரேக் டவுன். அதாவது டிஸ்சார்ஜ் பிரேக் டவுனில் ரெண்டு மெத்தட் உண்டு. ஒன்று வந்து இன்டர்னல் பிரேக் டவுன், இன்னொன்று எக்ஸ்டர்னல் பிரேக் டவுன். எக்ஸ்டர்னல் என்னென்னா, அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாபுக்கு மேற்புறமாக வந்து ஒரு சில டஸ்ட் பார்ட்டிக்கல் இல்லை அந்த மாய்ச்சர், அந்த ஓஹெச் மாலிகுல்ஸ் ஆக்சிடெண்ட்லாம் இருக்கலாம், விழுந்திருக்கலாம் மேலே. அது மூலமாக வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ நடந்ததுன்னா இதுதான் எக்ஸ்டர்னல் பிரேக் டவுன். இன்டர்னல் பிரேக் டவுன் என்னென்னா, அந்த மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் டைமிங்லே வந்து உள்புறமாக ஒரு சில அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கலாம். அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து ஹெவி கரண்ட் பாஸ் ஆகிறப்ப என்ன ஆகலாம்னா, அயனைஸ் ஆகி அது மூலமாக வந்து கரண்ட் பாஸ் ஆகலாம். இதுதான் இன்டர்னல் பிரேக் டவுன். ஸோ டிஸ்சார்ஜ் பிரேக் டவுனில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் பிரேக் டவுன், இன்னொன்று வந்து இன்டர்னல் பிரேக் டவுன். ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னா, எலக்ட்ரோ கெமிக்கல் பிரேக் டவுன். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டைஎலக்ட்ரிக் லாஸ் மூலமாக தான் இது, அதே தான் அதே எஃபெக்ட் தான். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்லாப் வழியாக ஏசி கரண்ட், ஹெவியான கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா உள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி டிசிபேஷன் ஆகும், அது மால்டன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அப்போ மால்டன் ஸ்டேட்டுக்கு போகிற அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து எப்படி ஆக்ட் ஆகலாம்னா, நம்ம அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், அது மாதிரி எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க இங்கே பாசிபிலிட்டி இருக்குது. அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக என்ன ஆகலாம்னா, இங்கே டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து ஈஸியாக கரண்ட்டை ஃப்ளோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரேக் டவுன். அடுத்து லாஸ்ட்டாக வருதுன்னா டிஃபெக்ட் பிரேக் டவுன்.
அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஸ்லாப்பில் ஒரு சில டிஃபெக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் டைமிலேயே உருவாகிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்ஸு, சின்ன சின்ன போர்ஸு, சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஹெவி கரண்ட் அந்த மெட்டீரியல் ஸ்லாப்பை கொடுத்து என்ன ஆகலாம்னா, அந்த இருக்கிற டிஃபெக்ட் மூலமாக அந்த கரண்ட்டானது லீக்கேஜ் ஆகி அது மூலமாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதுக்கு பேர் தான் டிஃபெக்ட் பிரேக் டவுன். தேங்க்யூ.